கலைப்புலி எஸ் தானு வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் செப்டம்பர் வெளியீடு. உங்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் சாயரா ஹெர்பல்ஸ். அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் முறையில தயாரிக்கப்படுற ஹெர்பல் ப்ராடக்ட். ஆர்டர் பண்ண போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். செங்குரு திசையோனே பங்கொடிய வேணோனே செவ்வலரி தோலோனே போறோம். அப்படியே ஒரு உருவம் அங்கேருந்து அடையே அங்கேருந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து கிராஸ் ஆகிட்டு போறாரு. பார்த்தா தலைவரோட என்ட்ரி இங்கத்தோட கோவில்குள்ள வந்துட்டு ரஹ்மான் சார் ஸ்டுடியோக்குள்ள காலை எடுத்து வச்சுட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரஹ்மான் சார் தான் உட்காந்து எங்களை ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படியே அவருக்கு அந்த ஒரு பயம் பார்த்தாதுன்னு பின்னாடி மணி சார் வேற இப்படி இப்படி உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்கு. நேரம் நான் தான் நிக்கிறேன் உள்ள வந்து எனக்கு இப்படி இருக்கு, ஆனா நான் வெளியே காட்டிக்கல. உடலா முரடான்ற மாதிரி வாங்கிடுமா குடிகளும் வாங்கிடுமா. உங்க ரைட் கண்ணை வந்து நான் எடுத்துடுறேன், உங்களுக்கு லெஃப்ட் கண் மட்டும் ஓகேவா? அப்படி வந்துட்டாரு, கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். ராஜா சார் இப்படின்னா ரஹ்மான் சார் இப்படி, ரெண்டு பேரும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை. யாராக இருந்தாலும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாரு. எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் வந்து பேச்சுலராக அந்த டைம்ல சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுன்னா ஒரு வாட்டி எனக்கு வீட்டு வாடகையே கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி என்னுடைய துணியெல்லாம் வந்து சந்தோஷ் நான் வீட்டில் தான் துவைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவார். அங்கே பெரிய வாஷிங் மிஷின் இருக்கும், ஏய் இங்கே வந்து துவைச்சிக்கடா அப்படின்வார். பொட்டக்காட்டில் பூவாசம் சாவாசம் என்ன காக்குவோ நேசம். பொட்டக்காட்டில் சாங் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் பரியர் பெருமாள் பாடினேன் சரிங்களா. அப்புறம் கூட எனக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கல மக்கள்கிட்ட, இல்லை இந்த பாட்டு வந்து நான் பாடியிருக்கேன்றது தெரியல. இப்பவும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சரி என்னடா பண்ணுறது, நம்ம அதாவது படத்தில் பாடிட்டா வெளியே தெரிஞ்சிருவோம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ படத்துலேயே பாடிட்டது அப்புறம் கூட வெளியே தெரியல. சரி என்ன எந்த மீடியம் மூலயமா போனால் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியும், டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எது ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது இந்த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உதய். இன்றைக்கி நம்ம ஷோவில் வரப்போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னணி பாடகராக வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சிங்கராக இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ வந்து பிளேபேக் சிங்கராக மாறி ஊரே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம யோகி சேகர் அண்ணா தான். அந்த வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். ஓகே, நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் பற்றி கேட்கறது முன்னாடி, நீங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தீங்க பேசும்போது, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட ஒர்க் பண்ணணும், அவர் அது ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வந்து நான் பாட்டு பாடணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட ட்ரீம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அந்த ட்ரீம் வந்து நினைவாயிருக்கிறது. ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய ஏஆர் ரஹ்மான் ஃபேன் நீங்கள் அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாடின எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரஹ்மான் சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். சின்ன வயசுலேருந்து எல்லாருமே அவர் பாட்டு கேட்டு தான் எல்லாருமே வளர்ந்துருக்கோம், அவர் பாட்டு நம்ம ராஜா சார் சாங் எல்லாருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு பாடினது வந்து ஒரு பெரிய ஒரு 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 மேஜிக் மாதிரி தான் நடந்தது. அவர் சாருக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பேக்கிங் செஷனுக்காக தான் போயிருந்தோம். அதாவது ஒரு நாங்கள் ஒரு 13 பேர் போயிருந்தோம், 13 சிங்கர்ஸ் போயிருந்தோம். ஒரு பேக்கிங் செஷனுக்காக தான் கூப்பிட்டுருந்தாங்க, குரூப்பாக பாடுறதுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஜென்ரலாக சார் வந்து பேக்கிங் செஷன்ஸுக்கு வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பஞ்சத்தன் போகிறேன், அதாவது சாரோட ஸ்டுடியோக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி பேக்கிங்னு கூப்பிட்டுருக்கேன்னு சூப்பர், ஃபஸ்ட் டைமாக பாட போகிறோம் சாருக்கு பேக்கிங் பாட போகிறோம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போகிறேன். ஆனால் மைண்ட் செட் என்னென்னா சார் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கிற மைண்ட் செட்டில் தான் போகிறேன். ஆனால் பட் உள்ளே போகிறோம், உள்ளே போனவுடனே பஞ்சத்தன் கேட்டு உள்ளே நான் கால் வச்சோடனே லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் போட்டு மணி சார் வந்து ஷீட்ஸ் எல்லாம் இப்படி புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் நாங்கள் அன்றைக்கி பாட வேண்டிய லிரிக்கோட ஷீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் ஷுர், மேபி வேறு எதாவது கூட இருந்திருக்கலாம். ஸோ அவர் ஹலோ சார் சொன்னோடனே அவர் திருப்பி ஹலோ அப்படின்னாரு. ஓகே, அவ்வளோ ஒரு பிஸியில் கூட அவர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். ஸோ அவ்வளோ ஒரு கைண்டான ஒரு பர்சன் அவர். ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே போனோம், சரி மணி சாரை பார்த்தோன்னு செம்ம ஹாப்பி. அப்பா உள்ளே வந்துட்டோம், சிங்கத்தோட கோவைக்குள்ள வந்துட்டு ரஹ்மான் சார் ஸ்டுடியோக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. வந்துட்டு டேக் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வோக்கல் பூத்துக்குள்ளார போகிறோம் போகிறோம் அப்படியே ஒரு உருவம் அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து கிராஸ் ஆகிட்டு போகிறாரு. பார்த்தா தலைவரோட என்ட்ரி ரஹ்மான் சார் வந்து ரொம்ப சாதாரணமாக, இப்போ நம்மலாம் வீட்டில் எப்படி இருக்கோம் எல்லோரும் மாதிரி தான், ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக அவர் பாட்டு சிம்பிளாக அவர் அப்படி கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாரு. ஆஹா, தரிசனம் கிடச்சிருச்சுடா அப்படின்னு வேறு இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு சார் முன்னாடி பாடுறோமோ இல்லையே பார்த்துட்டோம்.
ஸோ அந்த ஒரு செம்ம ஹாப்பினஸில் நாங்கள் உள்ளே போகிறோம். இன்றைக்கி செஷன் வெறித்தனமாக பாடினுன்ற மாதிரி உள்ளே போகிறோம். என்கிட்ட லிரிக் ஷீட் இருக்குது. இப்போது ஜென்ரலாக எதுக்கு கம்போசர் வந்து பாட சொல்லி கேட்பாங்கன்னா, அந்த டியூனோ இல்லை அந்த வார்த்தைகளோ அந்த சிங்கரோட வாய்ஸில் எப்படி சவுண்டிங் ஆகுன்றத கேட்குறது தான் பாட சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் என்ன என்ன என்னோட கேட்க போகிறேன்னு சார்னு, அந்த தத்துக்கிறமும் நான் பார்த்து வச்சுட்டேன். எல்லோரும் பாடிட்டே வராங்க, நான் மட்டும் அந்த லிரிக்காக அந்த இடத்த பார்த்து லிரிக்காகவே பாடிட்டேன். செங்குருதி செய்வனு அப்படியே நான் பாடிட்டேன். ஓகே. அவர் சார் பார்த்தாங்க, அடுத்தடுத்து எல்லாரையும் கேட்டாங்க, எல்லாரையும் பாட வச்சு பார்த்தாங்க, நீ பாடு அப்படின்ட்டு போயிட்டாங்க. பார்த்தா நாங்கள் அஞ்சு பேர் நிற்கிறோம், யாருன்னு தெரியல. நான் இப்படி இப்படி பார்க்குறேன், எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருச்சு என்னடா என்ன பார்க்குறீங்கன்னு அர்ஜுன் சண்டே சொன்னார், சார் டோல்ட் யூ டு சிங் மேம், நீ கவனிக்கலையா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பாடு அப்படின்னாரு. இப்போ நான் பார்த்தேன், பட் யார் சொன்னார்னு தெரியல அப்படின்னா, ஒன்று தான் சொன்னார், நீ பாடணுன்னு. சார் வந்து போயிட்டாங்க. உள்ளே போனோடனே எங்கள் அந்த பஞ்சத்தன் அந்த நாங்கள் இருந்த வோக்கல் பூத்தில் ஒரு சின்ன கிளாஸ் விண்டோ மாதிரி இருக்கும். அந்த விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற மெயின் கன்சோல் தெரியும், உள்ளே இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர் இருப்பாங்க தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சார் வாஸ் சிட்டிங், ரஹ்மான் சார் தான் உட்காந்து எங்களை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அவருக்கு அந்த ஒரு பயம் பார்த்தாதுன்னு பின்னாடி மணி சார் வேறு எப்படி இப்படி உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்கு, நேராக நான் தான் நிற்கிறேன். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலீக்ஸ்லாம் வந்து தெரியாது, ஏன்னா வால் தான் இருக்கும், மறைஞ்சிரும். எனக்கு மட்டும் தான் கிளாஸுக்கு நேராக இருக்கேன், உள்ளே வந்து எனக்கு இப்படி இருக்குது, ஆனால் நான் வெளியே காட்டிக்கல. முரடாதடான்ற மாதிரி, பயப்படாதடா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 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 வித்தின் ஹார்க்குள்ளே ஒரு நடந்த ஒரு மேஜிக் மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த மியூசிக் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டேஜ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடின அந்த வீடியோ பார்த்துட்டு சனா வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தார். சனாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்க முன்னாடி, சனாவோட உங்களுக்கு இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். சந்தோஷம் நான் வந்து அவர் செம்ம கூல் ப்ரோ. அவர் சந்தோஷம் வந்து ஐ மீன் யாராக இருந்தாலும் அவங்கள மதித்து நின்று பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர், யாராக இருந்தாலும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ அது மாதிரி நான் அதே ஏரியாவில் தான் வந்து நானும் இருந்தேன். ஓகே. நான் அந்த ஏரியாவுக்கு வந்த புதுசில் எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் வந்து பேச்சுலராக அந்த டைமில் சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் ஓப்பனாக சொல்லணுன்னா, ஒரு வாட்டி எனக்கு வீட்டு வாடகையே கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி பேசலா டைமில், அந்த டைமில் நான் வீட்டு வாடகை கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் என்னுடைய துணியெல்லாம் வந்து சந்தோஷ் நான் வீட்டில் தான் துவைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவார். அங்கே பெரிய வாஷிங் மிஷின் இருக்கும், ஏய் இங்கே வந்து துவைச்சிக்கடா அப்படின்வார். அங்கே உள்ள வேலை செய்கிற அண்ணா இருப்பார். ஸோ நான் எடுத்துகிட்டு போயிட்டு பேக் கொடுத்துட்டுனா அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ எப்படின்னா, எங் அவர் வீட்டுக்கு ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2017 ஃபுல்லாலாம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்லேயே தான் இருப்போம். நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம், அந்த ஏரியா ஏதாவது அங்கே போய் அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம், எதாவது பண்ணுவோம். போயிட்டு எங்களுக்கு தோசை சுட்டு கொடுப்பாரு. இப்போ நெய் போட்டு பொடி தோசை வேறு லெவலில் சுடுவார். ஆக்சுவலாக அவரோட நீங்கள் சான்ஸ் கிடைச்சா அவர்கிட்ட வெயிட் பண்ணுறேன். பொடி தோசை, நெய் போட்டு பொடி தோசை வாங்கி சாப்பிடுங்க, அப்படி கிறிஸ்பியாக இருக்கும், வேறு லெவலில் செஞ்சு கொடுப்பாரு. ஒரு பிரதராக ட்ரீட் பண்ணக்கூடிய, எங்களெல்லாம் ஒரு பிரதராக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நபர். சூப்பர். அதுக்கப்புறம் தான் அந்த மியூசிக் எல்லாமே. ஓகே. செஷனே கூட பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் செஷன்ஸே கூட பேக்கிங்கே நாங்கள் நான் நிறையா நான் அண்ணனுக்கு வந்து பரியர் பெருமாளில் பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேக்கிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். சர்வசுந்தரம், காலா மேயாதமான், ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நடுவில் காமிச்சிக்கிட்டேன். சரி, சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எனக்கு என் சைட்லேருந்து, இந்தியா கிளிஸ்க்கு பிரதர் ரொம்ப அழகாக பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 5000 இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
அப்போ நீங்க கேட்டது அந்த என்ஜாய் என்ஜாய் படத்துல வந்த அந்த பாட்டு உள்ளேந்து வந்து அடிக்க போறாரு என்ன அவரு? இல்ல இல்ல ஒண்ணும் நினைக்க மாட்டேன். ஏன் இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? இல்ல ப்ரோ, இது வந்து ஒரு கலை தானே, அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சாங்கு அது எப்பயுமே வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும், பரிகாரம் பெருமாள்ல அந்த பாட்டையுமே எங்களுக்காக ஒரு ஆக்சுவலாக அது வந்து என்னோட ஃபஸ்ட்டு பாடல் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் சின்ன சின்ன படங்களில் பாடியிருக்கேன். ஓகே, எனக்கு நிறைய கம்போசர்ஸ் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்துலாம் அவங்கெல்லாம் கொடுத்த வாய்ப்புகளை அப்படி அது ஒரு ஒரு வாய்ப்பும் எனக்கு ஒரு லேர்னிங் மாதிரி தான் ஆக்சுவலாக ஒரு ஒரு சாங்குமே. ஸோ அப்படி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி வந்து இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் வெளியே தெரியக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்த படம், ஒரு வெளியே தெரியக்கூடிய ஒரு கம்போசர், நல்ல சக்ஸஸான கம்போசர், அவர் சக்ஸஸான ஒரு டைரக்டரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வரக்கூடிய படம்ன்றதுனால எல்லாருக்கும் போய் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம பொட்டக்காட்டில்ன்ற சாங் வந்து பரியர் பெருமாள்ன்ற படத்தில் ஒரு எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு. மியூசிஷியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு 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 ரெக்கக்னேஷன் கிடச்சிது அந்த பாட்டு. ரெக்க வச்சாவானத்தை அல்ல கத்தி நின்ன காரணம் இல்லை, ஓரணிக்க தேவையில்லை ஓட பக்கம் பூ காஞ்சதில்லை, ஓசை இப்போ ஏறுது காத்தில் மெல்ல, பொட்ட காட்டில் பூவாசம் சிட்டுக்குள்ள சாவாசம், என்ன காக்குவோ நேசம் புள்ள மேல ஆகாசம். ஸோ இந்த பாட்டு தான் சூப்பர். உண்மையிலே வந்து நான் சொன்னோன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மெலடியான ஒரு சாங்கும் பாடிடுறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சியான சாங்ஸும் பாடுறீங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாடும்போது ஒரு வெர்சடைல் சிங்கர் வந்து தெரியுது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பாட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் டு, ஐ மீன் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக வருதுன்னு நினைக்கிறேன்? ஈஸியும் கிடையாது ப்ரோ, எல்லாமே நம்ம ஃபேவரட் அப்படி வச்சுப்போம். ஆப்வியஸ்லி மெலடி தான் ப்ரோ, மெலடி தான் ப்ரோ உங்களுக்கு லைஃப் டைம்க்கு நிற்கும். சூப்பர், மெலடி தான் மெலடி தான் மெலடி தான் மெலடி தான். ஓகே, ஸோ இப்போது ஒரு பெரிய ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேன், நானும் வந்து அவரோட பெரிய ஃபேன். ஆனால் எனக்குள்ளே அடிக்கடி ஒரு ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஏன்னா என்ன தான் வந்து ரஹ்மான் சாரோட ஒரு ஃபேனாக இருந்தாலும் இளையராஜா சார்கிட்ட போய் பார்க்கும்போது அவர்கிட்டே வந்து ஒரு டெக்னிக்கலிட்டிஸ்லாம் இருக்கும். அப்பயே வந்து நிறைய விஷயம் குட்டி குட்டி விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருப்பார், அப்போ இருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நிறைய மேஜிக் பண்ணியிருப்பார். அவரோட ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுவானா, பட் அவரோட சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கு ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க அது சொல்லிட்டு எல்லாம் விடுறாங்க இளையராஜா சார் பார்த்து. சரி, உங்கள் ரைட் கண்ணை வந்து நான் எடுத்துடுறேன், உங்களுக்கு லெஃப்ட் கன் மட்டும் ஓகேவா? அப்படி வந்துட்டேன், கொஞ்ச நேரம் பயந்துட்டேன். ஓகே, அப்படி தான் ப்ரோ இருந்தது நீங்கள் கேட்குறது? கரெக்டாக ரெண்டு கண்ணு தான் இருந்தாலும் ரெண்டு கண்ணுக்கும் நீங்கள் சாரி, நான் கொஞ்சம் ரூடாக இருந்துருந்தேன்னு தெரியல, சாரி. ஆக்சுவலி அப்படி நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ, அப்படி பார்க்கவும் முடியாது, எனக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் ப்ரோ, எனக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும், பட் வேறு வேறு ஏரியாஸில் அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த் காட்டும் போது இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறீங்க இப்போ. அதுதான் ப்ரோ, இதில் என்னென்னா இப்போ வேறு வேறு நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்படின்ற பட்சத்தில் எல்லா ரெண்டுமே வேறு வேறு தான், யூனிக். அது நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. ராஜா சார் இப்படின்னா ரஹ்மான் சார் இப்படி, ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை. கம்பேர் பண்ணல ப்ரோ, என்ன மாட்டி விட்ருவீங்களா இருக்கு, நான் கம்பேர் பண்ணலை. அண்டு ரேப் வந்து நிறைய பாடியிருக்கீங்க இல்லையா, அதனால் ரேப் நிறைய பா, ஐ மீன் ரேப்பும் பாடுவேன். ஐ ரைட் மை ஓன் லிரிக்ஸ், நான் என்னோட சாங்க்கு நான் தான் எழுதியிருக்கேன். ஓகே, தோல்விகள் சந்தித்தாலும் விழாது எழுந்து வா, துவளாதே துயிலாதே நீ மீண்டும் மீண்டும் எழுந்து வா, பதைய போல முளைச்சு வா, சூரிய போல எழுந்து வா, நல்லது காதல போட்டுக்கோ நீ, அன்புல உலக அண்டுக்கோ, கெட்டத பட்டன சுட்டுக்கோ நீ, மனிதம் மட்டும் எந்திக்கோ, வழியோடு உறவாடு திரியோடு விளையாடு, மறிக்கொண்டு போனி எந்த நிலையிலும் போராட்டி வா வா, அப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒன்று இருக்கும். சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, சூப்பர் சிங்கரில் வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க, அதில் வந்து ஒரு சீசன் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுலேயுமே வந்து நீங்கள் கண்டஸ்டண்டாக இருக்கும்போதுமே வந்து பேக்ரவுண்ட்லாம் பாடியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிளாப்ஸ். அண்டு ரஃபா மேம் பற்றியும் பிரதிமா மேம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக வந்து நான் ஒன்று சொல்லணுன்னா, எனக்கு வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நான் எம்பிஏ முடிச்சுட்டு, பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு, எம்பிஏ முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் ரெசியூமில் எல்லாத்துலேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி மூவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பேக்கிங் சிங்கராக இருக்கேன், எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் ஆஃப்டர் அது 3 to 4 months, அதாவது ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சவுடனே நல்லா ஃபுல்லாக ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அந்த பெர்மனெண்ட் ஆகிற டைமில் என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து சினிமாக்காரன், உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சடனாக வித்தவுட் எனி நோட்டீஸ் நான் நீ மென்ஷன் பண்ணலை அப்படின்னாங்க. நான் வந்து ரெசியூம் எடுத்து காட்டுறேன், சார் இங்கே பாருங்கள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போயே நான் சொல்லியிருந்தேன் சார், இதில் வேறு நான் வந்து அந்த டைமில் எனக்கு ஆண்டவன் கட்டலைன்னு ஒரு படத்தில் சேது ஒண்ணா படம் ரிலீஸ் ஆச்சு, மிஸ்டர் கே அவரோட மியூசிக்கெலாம் நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன். ஓகே, அந்த சிடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு கொடுக்குறேன்.
அப்படி கொடுத்தும் கூட அவங்களுக்கு தெரியல போல் இருக்கு நான் இதில் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அவங்க வந்து நான் இங்கேருந்து வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ ரியலி ஸ்ட்ரகிள்டு லாட். போங்கடா நீ என்னடா எனக்கு வேலை தர்றது, எனக்கு என் மியூசிக் இருக்குன்னு சொல்லிட்டு திமுறா தேவை வெளியே வந்தாச்சு. ஆனால் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் நேரம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா ரெக்கார்டிங்ஸ் ரெகுலராகலாம் இருக்காது, அப்பப்போ வரும். எங்கள் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு நைட் 2 மணிக்கு போடுவாங்க, 1 மணிக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அங்கங்கே ஒரு ரெக்கார்டிங் வரும், இங்கே ஒரு ரெக்கார்டிங் வரும். அந்த மாதிரி டைமில் தான் ஃபஸ்ட்டு அந்த விஜய் டிவிக்கு போயிட்டு ஒரு மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிக் அட்மைரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 கண்டென்ட் நடந்தது நியானால. ஸோ அப்போ தான் இந்த ராசாத்தி விசிறின சாங்கு, நியா ரோஜா ரோஜா சாங்லாம் பாடுது. ஸோ அங்கே அது பார்த்து கொஞ்சம் வெளியாகி தான் அப்புறம் பொட்டக்காட்டில் சாங் பண்ணேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் பரியர்கிற மாதிரிலாம் பாடினேன் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் அப்போ அதுக்கப்புறமும் கூட எனக்கு வந்து ஒரு ஒரு ரீச் கிடைக்கல மக்கள்கிட்ட, இல்லை இந்த பாட்டு வந்து நான் பாடியிருக்கேன்றது தெரியல. இப்போவும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அந்த ஒரு ரீச் கூட மக்கள்கிட்ட எனக்கு இல்லை. ஸோ என்னடா பண்ணுறது நம்ம, அதாவது படத்தில் பாடிட்டால் வெளியே தெரிஞ்சிருவோம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ படத்துலேயே பாடிட்டதுக்கு அப்புறம் கூட வெளியே தெரியல. ஸோ என்ன எந்த மீடியம் மூலயமா போனால் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியும், நம்ம டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எது ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது இது ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம். அதாவது மியூசிக்கெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணணும்னா இந்த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் சிங்கர் தான் நம்ம விஜய் டிவியோடது. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில், ரஃபாக்காக்கும் பிரதிமாக்காக்கும் அண்ட் என்டையர் சூப்பர் சிங்கர் டீம் அண்ட் மீடியா மெஷின்ஸ் அண்ட் விஜய் டிவி, தேங்க்யூ ஸோ மச். இந்த கர்ணன் படத்தில் வந்து கண்டா வர சொல்லுங்கள் வந்து பாடியிருப்பீங்க. கண்டா இல்லை, கண்டா வர சொல்லுங்கள், கண்டா. கொஞ்சம் நான் கொஞ்சம் தொண்டை ஸ்டெயினாக இருக்கு, அதெல்லாம் உணரிட்டேன். நீங்கள் வந்து அந்த பாட்டில் பாடின அந்த வாய்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்டெயினாக கூட பாடிடலாம், அந்த மாதிரி தான் அதில் அழகாக பாடிருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு வாட்டி பாடி காமிச்சிருக்கேன். அது அது வந்து ப்ரோவா, அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா அது ப்ராசஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். நான் ஒரு லேயர் மட்டும் அதில் பாடலை, நாங்கள் ஒரு 4 லேயர் பாடுவோம் அதில். ஓகே. அந்த எஃபெக்ட் தான் நம்ம கேட்குறது, நீங்கள் வெளியே கேட்குறீங்க. இப்போ நான் சோலோவாக பண்ணால் அந்த எஃபெக்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ட்ரை பண்ணுங்க. கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அப்படி இருக்கும். அது வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ்லாம் போட்டு இக்கெல்லாம் பண்ணி பிக் பண்ணும்போது வேறு லெவலில் கேட்கும். உங்களுக்கு 4 லேயர் எடுத்து பாடுவோம். சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ. என்ன தேங்க்யூ, மெயினாக வந்து பாட்டே பாடவே இல்லை, நீ வேறு எதாவது கேட்டே இல்லை. பொன்னியின் செல்வன் பாட்டு பாட வச்சிங்களா? அது ஒரு பாட போறீங்க. அந்த 10,000 இன்க்ரிமெண்ட் கட்டு, -10,000 இருக்கிறது 10,000 பேர் போதுங்க. ஐயோ, பாம வைக்கிறது பணமும் தராது மாதிரி. செங்குரு திசையோனே பங்கோடிய வேணோனே செவ்வலரி தோனோனே எங்குடிய காப்போனே கலம்பாயிடும்பா முருகா கதிர்வே குமாரா மருகா துடிவேலரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய் மாமழை பெய்திடுமா மணிலோ ஓங்கிடுமா கொப்புகள் தாங்கிடுமா குடிகளும் ஓங்கிடுமா. ஸோ இதுதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, வெரி குட். தேங்க்யூ சார். ரஹ்மான் சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஃபார் திஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மன்னித்தம் சார் அண்ட் ஃபார் மெட்ராஸ் டாக்கீஸ். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும், என்னை கூப்பிட்ட அனைத்து மியூசிக் இன்சார்ஜஸ் அண்ட் ஆல் மை கோ மியூசிஷியன்ஸ் ஃபெலோ மியூசிஷியன்ஸ், என்னை நம்பின எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இந்தியா கிளிட்ஸ் ஃபார் திஸ் லவ்லி இன்டர்வியூ பை அவர் உதய். அண்ட் அந்த இன்க்ரிமெண்ட்டை மறந்து சும்மா சொன்னேன், பட் இருந்தாலும் ஐயோ சாரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சூப்பராக போச்சு, ரொம்ப நல்லா. தேங்க்யூ ப்ரோ, எனக்கு மாட்ட முடியாத ஒரு இன்டர்வியூ. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் படம் பார்க்கும்போது அந்த பாட்டு ரொம்ப உங்கள் ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களோட ஃபியூச்சர் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே என் ஞாபகம் மட்டும்தான் ஒரு மாயில் பண்ண அட்டகாசம் வரும் வரும் இது ஒரு வராமையா இந்த ஜூஸு எல்லாம் வரும். வெளியீடு உங்க வீடு தேடி வரும்.